أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ரம்ளானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை தொழுது வணங்கி பகல் நேரத்திலே நோன்பை நோற்று இரவு நேரத்திலே எல்லாமுள்ள இறைவனிடத்திலே பிரார்த்தனைகளை புரிந்து நமது காலத்தை பொன்னான காலமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதம் ரஹமத்துடைய மாதம் என்பார்கள். அதே மாதிரி ஹிதாயத்துடைய மாதம் என்று சொல்வார்கள். அதே போல் வரக்கத்துடைய மாதம் என்றும் பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த இந்த ரமலான் மாதத்திலே இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக மஸ்ஜிதுகளுக்கு சென்று சிறப்பு தொழுகை நடத்த இயலாமல் ஆகிவிட்டது. வரக்கூடிய காலத்தில் ஈது பெருநாள் என்கிற அந்த ஈதுல் பெருநாள் திருநாள் ரமலான் நோன்பு பெருநாள் பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கில் கூடி தொழக்கூடிய வாய்ப்பும் வருமா என்கிற ஒரு பேர் எதிர்பார்ப்பிலேயே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எது எப்படியாக இருந்தாலும் எல்லாமுள்ள இறைவன் இந்த ஆண்டு நமக்கு வழங்கிய அருளாகவே இதனை கருதி அவனிடத்திலே முழுமையான பாரத்தை போட்டு நமது வாழ்வு பயணத்தை அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகவும் அவனது அடியார் அன்னலம் பெருமான் அவர்களுடைய வழியில் செல்வதற்காகவும் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற ஜக்காத்து வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிற காரணத்தினாலே அது இந்த மாதத்தில் எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு பல மடங்கு பெருகி பன்மடங்காக கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் பல்வேறு மாநிலங்களிலும் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாத எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யக்கூடிய வழிமுறையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோன்று வெளிநாடுகளில் உள்ள காயிதே மில்லத் பேரவைகள் சார்பாகவும் பஹ்ரைனிலிருந்து கத்தரிலிருந்து குவைத்திலிருந்து சவுதி அரேபியாவிலிருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக துபாயிலிருந்து இப்படி பல்வேறு காயிதே மில்லத் பேரவைகளிலிருந்து ஏன் அமெரிக்க காயிதே மில்லத் பேரவையிலிருந்தும் கூட இல்லாத எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி இவ்வளவு காலம் இல்லாத அளவுக்கு இந்த ரமலான் மாதத்தில் மிக சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளிலே உள்ள காயிதே மில்லத் பேரவை ஊழியர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நாம் நமது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட பொறுப்பிலே உள்ள முஸ்லீம் லீகுடைய முன்னோடிகளும் இந்த அருமையான காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். லால்பேட்டை போன்ற நகரங்களில் 15 நாளுக்கு ஒரு முறை இல்லாத எளியவர்களுக்கு நகர முஸ்லீம் லீகின் சார்பாகவே எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான கடமையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணமாகிவிட்ட இந்த ரமலான் மாதத்தில் நாம் எல்லாமுள்ள இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய துவா எல்லாமல்ல அல்லாஹுவே, இந்த ரமலான் மாதத்தில் உன்னுடைய கடமை ஏற்று நாங்கள் நோன்பு வைத்தோம். இந்த ரமலான் மாதத்தில் உன்னை வணங்கி தொழுது உன்னிடத்திலே அழுது உன்னிடத்திலே அனைத்தையும் கேட்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நீ இட்ட கட்டளையாகிய ஜக்காத்தை எங்களாலான முறையில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது அத்தனையும் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் செய்யவில்லை,
இல்லாமல்ல அல்லாஹ்வே உன்னை திருப்தி படுத்துவதற்காகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உனது திருப்தி தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையின் மூலமாக நீ திருப்தியடைந்ததன் பொருத்தமாக இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் உலக அரங்கில் பீடித்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிணியாகி வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த கொடுமையிலிருந்து இந்த நோன்பு நிறைவதற்கு முன்பு உலக மக்களை நீ காப்பாற்ற வேண்டும், உலக மக்கள் இந்த பீதியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரே துவாவையே இத்தருணத்திலே உன்னிடத்திலே நாங்கள் வைக்கிறோம். இது உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்துவிட்டு, உனக்கு பொருத்தமான காரியங்களை செய்துவிட்டு, உனது அருளுக்காக வேண்டி நிற்கிற நிலையிலே உன்னிடத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய துவா இது ஒன்றே தான். உலகத்தை இன்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த பிணியிலிருந்து, பீடையிலிருந்து, இந்த விஷக்கிருமியிலிருந்து உலகத்தை காப்பாற்றி உன்னுடைய அருள்மழையை எங்கும் பொழிய செய்வாயாக யா அல்லாவே என்கிற வேண்டுதலோடு இத்தருணத்திலே உன்னிடத்திலே முறையிடுகிறோம். முறையீடை கேட்டு குறைகளை தீர்க்கக்கூடிய எல்லாமல்ல இல்லா அல்லாஹைய நீ நிச்சயமாக நீ அருள்புரிவாய் என்ற நம்பிக்கையோடு இந்த துவாவை நாங்கள் உன்னிடத்தில் செய்கிறோம். துவாக்கள் ஒருபோதும் தோற்பதில்லை, துவாக்கள் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு உன்னிடத்திலேயே நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.